रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मम् व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये पिता इव तयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीयुक्तम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्य महदाह्वय भट्टनाथीभक्षिदारुपशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकार यतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानोदनम् सर्वात्तदम् श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् द्रुवणिदिनारिन्द्रुम् तिन्कुरुहूरिन्द्रुम् मरुविनियवन्पुरुणरिन्द्रुम् அருமரேகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாயாலும் வாயாலும் வன்குகூர் பேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாறு மேதும் குறைவிலேன் என்று சடபோகன் பாகங்கள் யாம்புடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகரும் தோழி மயிலரங்கர் வன்புகள் மேல் ஆந்த தமிழ்மணிகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொய்யால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தப்ப நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாச முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்லித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த காரக்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்தரக்கோணமு நிர்பத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்ச்சிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிசத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. சீரமில்லா சிறிய நேரும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானை தாம் சேவிக்க வேண்டும், கண்ணால காண வேண்டும், அப்படி காணும்படி எம்பெருமான் வந்து அருள் புரிவானா என்பதாக ஆழ்வார் அரற்றுகிறார். எம்பெருமானுடைய எல்லையில்லாத குணங்களையும் நம்முடைய எல்லமில்லாத எல்லையில்லாத தோஷங்களையும் வைத்து பார்த்தால் அரட்டுவது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது என்கிற நிலை இருக்கிறது. ஆழ்வார் இப்படியாக தம்முடைய தோஷங்களாக சிலவற்றை சொல்லிக் கொண்டு எம்பெருமானுடைய குணங்களை பாடக்கூடிய அதுவும் அரற்றக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதிலே ஐந்தாவது பாசுரம், அப்பனே அடலாளியானே ஆள் கடலை கடைந்த துப்பனே உன் தோள்கள் நான்கும் கண்டிடக்கூடுங்கள் என்று எப்பொழுதும் கண்ண நீர் கொண்டு ஆவி துவர்ந்து துவர்ந்து இப்பொழுதே வந்திடா என்று ஏழையேன் நோக்குவனே.
என் அப்பனே, மிகவும் பராக்கிரமம் கொண்ட திருவாளியை, அதாவது திருச்சக்கரத்தை ஆயுதமாக உடையவனே, அந்த ஒரு நாள் ஆழம் நிறைந்த சமுத்திரத்தை கடைந்த சாமர்த்தியசாலியான எம்பெருமானே, உன்னுடைய தோள்கள் நான்கையுமே, அழகான தோள்களையே நான் பார்க்க வேண்டும், அதை பார்க்க முடியுமோ என்று எப்பொழுதுமே கண்ணிலே நீர்களை கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஆவி, அதாவது என்னுடைய உயிரானது பற்றி நிற்கிறது. இப்பொழுதே இந்த கணத்திலேயே நீ வரவேண்டும் வரவேண்டும் என்பதாக ஏழையான நான் உன்னையே நோக்கிக் கொண்டிருக்கிறேன், உன்னையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்ன ஏழையன் ஏழையனு, என்ன ஏழையனோ நான் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அப்பனே அடலாழியானே, இப்படி பிரம்மாதிகளுக்கும் கூட துர்தர்சனா இருக்க செய்தே உன்னையே அப்பனே. பிரம்மாதிகள்லாம் கூட எம்பெருமானை காண முடியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அந்த எம்பெருமானை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆசைப்படுவது மாத்திரம் இல்லாமல் அவன் வருவானா என்று அவனுடைய வரவு பார்த்து இருப்பேன். என்ன ஏழையன், ஏழையன்னா என்ன சபரனோ என்கிறாங்க, புள்ள நடகா சாதிக்கிற. பிரம்மாதிகள் கூட துர்தர்சனா இருக்க செய்தே நான் இப்பொழுதே வந்தாய் என்று அபேட்சித்து உன் வரவு பார்த்து இருப்பன். என்ன சபலனோ என்கிறார், என்ன சபலனோ, ஆசை, ஆசைக்கு ஒரு அளவு கிடையாது. என்னுடைய ஆசைக்கும் ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு, இது சிலதுக்குதான் ஆசைப்படலாம், சிலதுக்கு ஆசைப்படக்கூடாது. பிரம்மாதிகள் கூட யாரை காண முடியலையோ அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாசல் பார்த்து இருக்கிறதுக்கு இது என்னுடைய சபலத்துவத்தை காண்பிக்கிறது என்பதாக தாத்பரியம். இங்கே எம்பெருமானை பற்றி சொல்லும் போது அப்பனே என்று ஆரம்பிக்கிறார். பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது இருக்கட்டும், நான் எதிர்பார்க்க முடியாது என்பது கிடையாது. ஏனால் எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், பிரம்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் எனக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிறது. அப்பன் என்றால் சுவாமி என்று அர்த்தம். பிரம்மாதிகளுக்கெல்லாம் எம்பெருமான் அவர்களை படைத்தவன், அவர்களுக்கு செய்தியாக சுவாமியாக இருப்பவன். எனக்கும் அப்படிதான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று விபீஷன் சொன்ன மாதிரி ராகவன் கிட்டே நான் வந்து சேருகிறேன், என்னை ராகவனிடம் சொல்லுங்கள், நான் சரணாகதி செய்கிறேன். விபீஷன் சொல்ற வானரங்கள் கிட்ட சொல்ற, வானரங்கள்லாம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்கள். வானர சைன்யத்தை பெருமாளே திரட்டின்னு வந்திருக்க, வானர ராஜாவான சுக்ரீவன் பெருமாளுக்கு ரொம்ப சுகிருத்தாக இருக்கார். சுக்ரீவனுடைய காரியத்தை பெருமாள் முடிச்சு கொடுக்கிறார், பெருமாளுடைய காரியத்தை சுக்ரீவன் முடிச்சு கொடுக்கிறார். வானரங்கள் எல்லாம் இவருக்காகவே நாலு திக்கிலையும் போய் சீதா பிராட்டியை தேடிந்து வந்திருக்கு. அப்படிப்பட்ட வானரத்தை இங்கே கூட்டு எம்பெருமான் வந்துருக்கார். இது இவா பக்கம், இதே அந்த பக்கம் விபீஷன் பக்கம் பார்க்கலாம். எம்பெருமானுக்கு வேண்டியவர்கள் அந்த பக்கம் யாரும் கிடையாது. விபீஷனுடைய தமையனான ராவணனும் பெருமான் கிட்டே அவதாரப்பட்டவன், சுக்ரீவன் மாதிரி கிடையாது. சுக்ரீவன் ரெண்டு பேரும் பரஸ்பரம் உபகாரம் செய்தவன், அவனும் அபகாரம் செய்தவன். ஜாதியும் ராட்சச ஜாதியிலே இருக்கு. எம்பெருமான் சீதா பிராட்டியை கொடுக்க மாட்டேன் என்கிறான். அதனால இதெல்லாம் விபீஷனும் இதுக்கு முன்னாடி எம்பெருமானை செய்விட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும் போது வானரங்களை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வாரா, விபீஷனை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் வானரங்களை தான் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு தோணும். இதுகிட்ட பெருமாளுக்கு வேண்டியவர்களை சேர்ந்தவர்கள், பெருமாளுடைய கூடவே கைங்கிறதுல இருப்பவர். அதெல்லாம் விபீஷன் சொல்ற என்னையும் ஏற்றுக்கொள்வார்,
ஏன் அப்படின்னா சர்வலோக சரண்யாய, எம்பெருமான் எல்லா லோகத்துக்குமே சரண்யன், எல்லாருக்குமே சரண்யன் அர்த்தம். இவர் தான் சரணாகிதி பண்ணலாம், இவர் பண்ணக்கூடாதுன்றதுனா கிடையாது. பிறவர்கிட்ட சரணாகிதி யார் பண்ணலாம் அப்படின்னா யாரு வேணா, அந்தவ அந்தனரந்தியர் அப்படிங்கிற சுவாமி பேசிய அழகான ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் தெரிவித்த, மோட்சம் போகிறதுக்கான சரணாகதியை செய்ய வேண்டும், அந்த சரணாகதியை யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கறத ஸ்பஷ்டமா தமிழ்ல சொன்ன சுவாமி தேசிகன் தான். அனைத்துலகம் எல்லாரும் நொந்தவரே முதலாக முடங்கி அனன்னியராய், அந்தனர்லேருந்து ஆரம்பிச்சு அந்தியர் வரைக்கும், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், யாரா இருந்தாலும் சரி, என்ன வேணும்னு கேட்டா நொந்தவர், சம்சாரத்திலே நொந்து கிடக்கிறவர், வேற கதி இல்லாமல் இருப்பவர், யாரா இருந்தாலும் எந்திரவான் கிட்ட சரணாகதி பண்ணலாம். அதனால அந்த ரீதியில விபீஷணர் வந்திருக்க சர்வலோக சரண்யாயங்க. அதே போல பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற எம்பெருமானை நான் ஸ்தோத்திரம் பண்ணலாமோ, நான் பிரம்மாதிகள்லாம் கூட பார்க்க முடியாத எம்பெருமானை நான் பார்க்க ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டா, நம்ம அயோக்கியதை இருக்கட்டும், எம்பெருமான் வந்து அப்பன், பிரம்மாதிகளுக்கு எப்படி சுவாமியோ அதே போலதானே நமக்கும் சுவாமி. அவருடைய சுவாமின் போது கொஞ்சம் உயர்வோ நம்ம சுவாமிகளுக்கு தாழ்வுங்கிறதுலாம் கிடையாது, ஒரே மாதிரியா தானே சர்வலோகத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால சர்வலோக சுவாமின் அப்படின்னு அர்த்தம். அகில ஜெகத்து மாதரம் அஸ்தன் மாதரம்ங்கிறார், அகில ஜெகத்துக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவர் எனக்கும் சுவாமியா இருக்கார், அகில ஜெகத்துக்கு மாதாவா இருக்கிறவர் எனக்கும் மாதாவா இருக்கார் அப்படின்னு சொல்ற கத்தியத்தில். அந்த மாதிரி அப்பனே அடலாழியானே, அடலாழியானே அப்படின்னா அடல்னா பராக்கிரமம் அர்த்தமா, நிறைய பராக்கிரமம் உடைய திரு திரு சக்கரத்தை உடையவன், ஆசிரித விரோதி நிரசன சமர்த்தனான திருவாழி உடையவனே. அது பிள்ளான் பாத்திரி சாதிக்கிறார். ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, யாராவது எம்பெருமானை ஆசிரித்தார் அவர்களுடைய விரோதியை ஒழிக்கக்கூடியவர். நாம் எல்லாம் எம்பெருமானை ஆசிரிக்க முடியுமோ அப்படின்னா, நம்ம ஆசிரியத்துக்கு தடையா இருக்கக்கூடியது எதுவா இருந்தாலும் அதை ஒழிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அவனுடைய திரு ஆயுதத்தை பார்த்தால் தெரிகிறதாம். ஏன்னால் திருச்சட்டம் இருக்கிறதே, அதால் முடியாத காரியமே கிடையாது. விரோதி யாராக இருந்தாலும் அவர்களை ஒழிக்கக்கூடியது ஆயுதங்களுக்குள்ளே அரசனாக இருக்கக்கூடியவர் திருச்சட்டத்தால்தான். அதனால நமக்கு விரோதியான பாபங்களை எல்லாம் மொத்தத்தையும் ஒழிக்க வல்லவன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அகல் ஆழியானே அப்படி பராக்கிரமத்தை கொண்ட திருச்சக்கரத்தை உடையவனே என்று சொல்றார். ஆள் கடலை அடைந்த துப்பனே, ஆசிரித சமீகித நிர்வர்த்தன சீலனே. அடுத்தது, எம்பெருமானுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அவனையே பார்க்கணும் ஆசைப்படுறேன்னா காரணம் இதுதான், அவன் அப்பன், அவன் அடல் ஆழியான், அவன் ஆழ்கடலை கடைந்து துப்பன், அதாவது ஆசிரியர்களுக்காக எதுவேனாலும் செய்வான். ஆழ்கடலை கடைந்தான் எம்பெருமான், அங்க கடல் கடைந்தவன் யாரு, மாதவன். ஆழ்கடலை எதுக்காக கடைந்தான் அப்படின்னா ஆசிரியர்களுக்காக, தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணார்கள், அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க வேண்டும், அமிர்தமும் உள்ளுக்குள்ள இருக்கு, அதனால ஆசிரியர்களுக்கு அவர்கள் வேண்டியதை கொடுப்பதற்கான சாமர்த்தியம் உடையவன். போன பதத்திலே சொன்னது, விரோதிகளை ஒழிப்பதற்கான சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னா சக்கரத்தை தரிச்சின்றான். இப்ப சொல்றது, ஆசிரியர்களுக்கு தேவையானதை முடித்து கொடுக்க வல்லவன், அதான் துப்பனைங்கிற ஆழ்கடலை கடைந்த துப்பனை, துப்பு உடையவன், துப்புன்னா சாமர்த்தியம். கடலை கடையக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு, எம்பெருமானை தவிர. தேவர்கள்லாம் வந்து கேட்டார்கள், நாங்களும் ரொம்ப கீழ திசையில் இருக்கோம், நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டார்கள். எங்கள் அமிர்த சட்டம் சரியாயிடும், அசுரர்கள் உங்களை ஜெயிக்க முடியாது ஆயிடும். அமிர்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, எங்க கிடைக்கும்னா கடையெல்லாம் கிடைக்காது, கடைந்தாதான் கிடைக்கும், அதனால கடலை கடையணும் அப்படின்னா, உடனே தேவர்கள்லாம் சரியுமா, கடலை கடையெல்லாம் எப்படி கடைய முடியும், கடலை போய் எப்படி கடைய முடியும் அப்படின்னா, மலையை மத்தாக போடணும், வசதியை கயிறாக போடணும்னா, அந்த மலையை தூக்கி கொண்டு வந்து யார் இங்க போடுறது, தேவர்கள்லாம் மலையை தூக்கி தூக்கி பார்க்கறா, தூக்கவே முடியாது, மந்திர மலையை
தலையை தூக்க முடியுமா? அசஞ்சாமா இருக்க அசஞ்சா பாதி தேவர்கள் இங்க மாட்டிக்கிறார். அவளை மீட்கிறதுக்குள்ள பெரும்பாடு. அப்ப எப்படி மலையை தூக்க முடியலன்னா, மலையை இங்கிருந்து தூக்கி சுமந்து கொண்டு போய் நேர கொண்டு போய் அந்த கடல்ல போட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தேவர்கள் கவலைப்பட்டு இருக்கும் போது, எம்பெருமான் கருட வாகனத்திலே வந்து அதே கருட வாகனத்துல அப்படியே இருந்துட்டே அந்த மலையை எடுதுகையால பிடிச்சு கருடன் மேல வச்சு நேர பறந்து கொண்டு போய் சமுத்திரத்தில் தள்ளிடுன்னு சொல்லி நேர போய் கருத்துவான் சமுத்திரத்தை போய் தள்ளிட்டார். அதுக்கப்புறம் சமுத்திரத்தை போய் கடையணும் அப்படின்னா இது எப்படி கடைய முடியும் அப்படின்னா, அசுரர்களையும் கூட்டுக்க சொன்ன, அசுரர்களையும் கூட்டுன்னு கடைஞ்சோன்னா மலை உள்ளுக்குள்ள போய் விழுந்துட்டு, ஒரு கடை கடைஞ்ச போது மலை உள்ளுக்குள்ள போய் சமுத்திரத்துக்கு உள்ளுக்குள்ள அழிந்துட்டு, அது அப்புறம் அவன் குமாவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கினார் தன் முதுகுல. இப்ப கடைங்க ஒன்னார் மேல மலைக்கு மேல பிடிச்சிருந்தார். இதெல்லாம் பார்த்தா மொத்தமும் பார்த்தா வங்க கடல் கடைந்தவன் யாருன்னா பெருமாள் தான், தேவர்களுக்கு பெயர் தான். எப்படியானா வானர சைன்யங்களை வச்சுக்கொண்டு எம்பெருமான் வந்து அசுரர்களை ஜெயித்தாரோ அந்த மாதிரி தேவர்களை வச்சுட்டு ஆள் கடலை கடையிற மாதிரி, ஆனா பெருமாள் தான் மொத்தத்தையும் கடைஞ்சிருக்க. மலையை தூக்கினதோ போட்டதோ கூர்மமாக கீழே இருந்ததோ மேல பெருமாள் இருந்ததோ எல்லாமே இன்னும் மலை ரூபத்திலும் பெருமாள் தான் இருந்தாராம். இல்லாட்டா கடையெல்லாம் முடியாது, மலை போய் கடைய முடியுமா? கடையும்படியாக மலையை ஆக்கினது. அதாவது அந்தந்த வஸ்துவுக்கு அதந்த சுபாவத்தை பெருமாள் தான் கொடுத்துருவான். மலையை போய் இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தம்னா சுத்த முடியாது. ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, மலையை இப்படியும் அப்படியுமாக சுழற்ற முடியாதுங்கிற தன்மையை பெருமாள் தான் கொடுத்துருவான். அந்த பெருமாளை இப்ப என்ன பண்ற, மலையை சுழற்றுறான். ஏன்னா அவனால முடியும், இந்த மாதிரி கடலை கடக்க முடியாது அப்படிங்கறத பெருமாள் தான் கொடுத்துருக்கான். ஆனா அவன் இப்ப கடலை கடக்கிறான். கடலே கடலே உன்னை கடைந்து கலக் கொடுத்து அப்படின்னு அந்தந்த சுபாவத்தை கொடுத்தவன் எம்பெருமான் தானே, அதனால அவனால்தான் எல்லாம் செய்ய முடியும். அதனால ஆழ்கடலை கடைந்த துப்பனே அப்படின்னு, ஆழ்கடலை கடையக்கூடிய சாமர்த்தியம் உடையவனே எம்பெருமான் தான். பல ரூபங்களை எடுத்து தேவர்கள் பக்கமும் எம்பெருமான் ஆவேசம் பண்ணி, தேவர்கள் பக்கமும் நின்று கொண்டு அசுரர்கள் பக்கமும் நின்று கொண்டு மலைக்குள்ளேயும் ஆவேசம் பண்ணி மலைக்கு மேலேயும் நின்று கொண்டு அந்த மலையை அழுத்த பிடிச்சிருந்து மலைக்கு கீழேயும் கூர்மாவதாரத்துல இருந்துட்டு பெருமாள் வந்து மலையை கடையற மொத்தமாக. மேலையும் பெருமாள் கீழேயும் பெருமாள். மேலே பெருமாள் எப்படி கேட்டா மலையை பிடித்து அடிச்சு அழுத்திக்கணும், அழுத்தினாதான் அதை கடைய முடியும். இல்லாட்டா மலை எகிரி மேல வந்துடும், மத்து கடையும் போது பார்த்தா தெரியும். அப்போ மேலையும் பிடிச்சி அழுத்திக்கிற, கீழே கூர்மாவதாரத்தில் பெருமாள், இந்த பக்கம் தேவர்கள் பக்கம், அந்த பக்கம் அசுரர்கள் பக்கம், இதுல மலை பக்கம், எங்க பார்த்தாலும் பெருமாள் தான். பெருமாளே பெருமாளை கடைகிறார் உலகு. ஆள் கடலை கடைந்த துப்பனே, அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு இருக்கு. பிள்ளாம் சொல்லும் போது இந்த சாமர்த்தியம் இருக்கட்டும், இந்த சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா ஆசிரித சமீத நிர்வர்த்தன சீலனே, ஆசிரியர்களுக்கு வேண்டிய தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அது குறுக்கிறதுக்காக இத்தனி மொத்தமுமே ஆரமுதூத்திய அப்பனே, அன்று அமரருக்கு ஆறமுது ஊத்திய அப்பனே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அன்று தேவர்களுக்கா ஆறு அமுது ஊட்டிய அப்பனா, அம்மா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி தேவர்களுக்கு அமிர்தத்தை ஊட்டி வச்சுட்டாரு. வாயில கொண்டு வந்து போட்டுட்டா இல்லடா கிடைக்க, ஏன்னா அப்புறம் அமிர்தம் வந்த போதும் என்ன எடுத்துன்னு கேட்டா அசுரர்கள் பிடிக்கணும் போயிட்டா. அசுரர்கள் கிட்ட இருந்து அந்த காப்பாத்தி கொண்டு வந்து தேவர்களுக்கு உண்மையிலேயே ஊட்டி வச்சார் பெருமாள். இல்லட்டா அவர் தான் சாதிச்சதும் அவர் தான் மோகனாவதாரம் எடுத்து சாய்ச்சார். கூர்மாவதாரம், தன்வந்திரி அவதாரம், மோகனா அவதாரம்னு மூணு அவதாரம் எடுத்திருக்க. அந்த சமயத்துல மோகனா அவதாரம் தான் நாச்சியார் திருக்கோலம், அது அசுரர்களை மயக்குவதற்காக, தேவர்களுக்கு காரியத்தை சாதித்து கொடுப்பதற்காக. இப்படி தேவர்களுக்கு ஆரம்பம் ஊட்டி வைபோம், அதுக்கும் முன்னாடி ஆழ்கடலை கடைந்த துப்பனே உன் தோள்கள் நான்கும் கண்டிட கூடும் கொள் என்று, உன்னுடைய நான்கு தோள்களையும் நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக கண்டிடக்கூடுமோ என்று எப்பொழுதும் கண்ண நீர் கொண்டு எனக்கு அந்த அமுதத்தை கடைந்த அந்த தோள்களை பார்க்கணும். ஜெயத்ரயிர்தோர்பிஹி ஜகத் அபயதைஹி தந்த சூகம் கிரகித்வா அப்படின்னு வரும் பாகவதத்துல. ஜெயத்ரயிர்தோர்பி வெற்றி தோள்களாம், அதெல்லாம் லோகத்துக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடிய நான்கு வெற்றி தோள்கள், அதை வச்சுட்டு
இந்த பாம்பை பிடிச்சு கடையறானா அந்த தோள்களையும் நான் பார்க்கணும். அந்த பெருமாளுடைய அழகு நின்று பெருமாள் கடையும் போது எப்படி இருந்தார் அப்படிங்கறத பாகவத அழகா ஒரு ஸ்லோகத்துல சொல்றது. குரல்கள் இரு பக்கமும் அசைந்து ஆடும்படியாக பெருமாள் கட்டளையிட்டு இருந்துக்காராம். இது அங்க போடு, அதை இங்க போடு, நீ இந்த பக்கம் முடி, நான் அந்த பக்கம் முடிக்கிறேன்னு சில பேர் பரபரப்பா இருக்கான். ஆ மூல்யாகர மந்த மாத்ரிமுனா தம் சம்பதானாம் மலையை கொண்டு வா, நீ இந்த இடத்துல போ, நீ அந்த பக்கம் பிடிச்சுக்கோ, நீ அந்த பக்கம் பிடிச்சுக்கோ, நீ இரு, நீ நின்று பாப்பா, நீங்க எல்லாம் முதல் எழுந்தோம். அப்புறம் நீங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஒரு பரபரப்புல பெருமாள் சொல்லிட்டு இருக்க, சொல்லிட்டு இருக்க மாத்திரம் இல்ல செஞ்சுட்டு இருக்க. சொல்றது சொல்லல இந்த ஸ்லோகம், செய்யறது சொல்றது. மாத்தி மாத்தி வேகமாக கிரியா சாத்தியம், அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிரியை சொல்லும் போது சஞ்சல மாளிகை நாலு நாலு திருத்தோள்கள் அதுல மாலைகள் அப்படியே ஆடிந்துருக்கான். அப்படி பெருமாள் வந்து கரைந்தார் இல்லையா, அந்த கரைந்த போது அந்த தோல் அழகு, அதுவும் இல்லாம அந்த தோல்ல கேசங்கள் எல்லாம் வேற பொருள்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கான் அது. அதாவதுதான் அவங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிற முன்பக்கம் நெத்தியில கேசங்கள்லாம் வருது, பின்பக்கம் தோல்கள் கேசங்கள்லாம் படுறது, அதெல்லாம் மொத்தமே ஒண்ணு ஒண்ணும் ஆச்சரியமா இருக்கும். அதனால அந்த தோள்களை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு ஆசைப்பட்டேன். எப்படியானால் திருவடியானவர் பெருமாளுடைய திருத்தோள்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார். பாகவா பரிகோபமாக சர்வபூஷண பூஷாவகாக சிவர்த்தம் பூஷிதாக கேட்கிறேன். ஆச்சரியமான தோள்களா இருக்கு, எல்லா பூஷணங்களும் போடணுமே இந்த கையில, இந்த தோளுக்கு தோல் விலை போடணுமே. சர்வபூஷண பூஷார்கா இந்த தோளுக்கு தானே போடணும் எல்லாத்தையும், ஏன் ஒரு ஆபரணத்தையும் காணுமே கேட்கறேன். இந்த தோலை பார்த்தா ஆபரணம் போடணும்னு ஆசையா இருக்கான், அந்த மாதிரி அழகா இருக்கணும். ஆஞ்சநேயர் முடிச்சு போன இடம் எம்பெருமானுடைய திருத்தோள்கள் முதல் முதல்ல நேரையே கேட்கறேன். உங்களை பார்த்தாலே உபோ யோகியாகம்மண்யே, உங்க ரெண்டு பேரை பார்த்தா ராமலக்ஷ்மண பார்த்தா நீங்களா இந்த பூமியே ரட்சணம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு தெரியுது எனக்கு. உங்களை பார்த்த மாத்திரத்திலே பூமியே ரட்சணம் பண்ணவர்களா, யார் பெருமாள்கள் சர்வபூஷண பூஷாருக்காக, ஏன்னா எல்லா பூஷணமும் பெருமாளுக்கு தானே ஏற்றது. கிமர்த்தன் அவு தூஷிதாக, ஏன் பெருமாளுக்கு இந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கல அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திருத்தோள்களை நானும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என் தோள்கள் நான்கும் கண்டிடக்கூடுங்கள் என்று எப்பொழுதும் கண்ண நீர் கொண்டும், சர்வ காலத்திலேயுமே கண்ணில் ஜனங்களை கொண்டு பெருமானை பார்க்க முடியாம பார்க்க முடியுமான்னு என்ன வெறும் வாயால சொல்லல. எப்பொழுதும் கண்ண நீர் கொண்டு ஆவி துவர்ந்து துவர்ந்து ஆவி சோஷித்து வற்றி 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 போயின்றது, மூச்சு வாங்குறது, மூச்சை இல்லாத போயிடும் போல இருக்கு. இப்பொழுதே வந்திடா என்று, நீ இப்பொழுதே வந்திடாய் அப்படின்னு இப்பொழுதே வந்திரா என்று அபேட்சித்து உன் வரவு பார்த்திருப்பன் என்ன சபலனோ என்கிறார், நீ வருகிறாயோ அப்படின்னு நான் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கேன். என்ன சபலனோ, இதனுடைய தாற்பயத்தை பின்னா ரொம்ப ஆச்சரியமா சொல்றேன். என்ன சபலனோ, ஏழையேன் எதுக்குதான் ஆசைப்படலான்னு விவசாய இல்லையா. சபலன் அப்படின்னா அதிகமான ஆசைப்படுவோம்னு அர்த்தம். இது ஒரு சாப்பல்யம், ஜிக்வா சாப்பல்யம் அப்படின்வா. நாக்கில விதமா சாப்பிடணும் அப்படின்னு யாரும் ஆசைப்படுறாங்களோ, இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவனுக்கெல்லாம் ஜிஃபா சாப்பிடும், ஜிஃபா சாப்பிடும் இருக்கிறவான. அந்த மாதிரி நான் என்ன சாப்பிடணும் தெரியல, நித்திய சூரியர்களுடைய நாயகனான பிரம்மாதிகள் கூட சேவிக்க முடியாதான எம்பெருமானை நான் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேனே அப்படிங்கிறார். உண்மையில ஆழ்வார் ஆச்சாரர்கள் எல்லாருமே எம்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஏழையன் ஒரு ஆசையோட தான் இருக்கும், ஒரு சாப்பல்யம், ரொம்ப நல்லா சேவிக்கணும். சேவிக்க முடியுமோ அப்படின்னா அது இருக்கட்டும், ஆசை விடமாட்டேங்கிறது அப்படிங்கிற குலசேகர சொல்றார். உன்னை விட்டு சேவிக்காம இருக்கணும்னா முடியல, ஏன்னா ஆசையோ பெருசா இருக்கு சேவிக்கிறேன் தொண்டரை சாதிக்கிறார். சுவாமி கூரத்தாழ்வான் கூட சொல்லும்போது
பின்னாடி ஆசை சொல்ற நிபிபாசதி, கண்ணாலே அப்படியே பருக வேணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. கண்ணாலே பார்க்கணும் இல்ல, கண்ணாலே கண்ணாலே சாப்பிடணும், நாக்கு நாளே சாப்பிடுற மாதிரி கண்ணாலே சாப்பிடணும் அப்படிங்க. அதான் மோட்சத்தை செய்யல எம்பெருமானை சர்வாத்மனா அனுபவிக்க முடியும். இந்திரியங்கள்னால்தான் அனுபவிக்கணுங்கிறது, இந்திரியத்தினால அனுபவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விவஸ்தை உண்டு, கண்ணாலே ரூபத்தை தான் பார்க்க முடியும், நாக்கினாலே ரசத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும், மூக்குனாலே கந்தத்தை தான் அனுபவிக்க முடியும். மூக்குனாலே பார்க்க முடியாது, நாக்கினாலே கந்தத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ இந்திரியங்கள்னாலே அனுபவம் அப்படின்னு வரும்போது அது என்ன ஆகும் கேட்டானா பரிமிதமா இருக்கும். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார், ஒண்ணு அனுபவிக்கும் போது இந்த இந்திரிய விவஸ்தையெல்லாம் தாண்டி போகணும், எனக்கு தாண்டி போய் ஒண்ணு நன்னா அனுபவிக்கணும், ஒரு வரையவே எல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நான் கண்ணாலே ருசிக்கணும், நாக்கினாலே பார்க்கணும். இது வருமானு கேட்டா இந்திரியங்களே இல்லாமல் எத்தவாணி சாட்சாத்தாவே அனுபவிக்கிறதா எல்லாம் வந்தது தான் இருக்கும். அந்த மோட்ச நிலையத்தான் அப்படி சொல்ற அப்படின்னு சுவாமி தேசியம் வியாக்கியானம் வந்திருக்க இந்த ஸ்லோகத்துக்கு. அந்த ரீதியில ஏழை ஏன் இதான் ஆசை, இது மோட்ச நிலையில வரக்கூடிய ஆசை, அது இருந்தா பரவாயில்ல. ஊரத்தாழ்வானை பத்தி தான் நமக்கே தெரியும். ஆழ்வான் பாவம் திரு கண்களை இழந்து நின்ற போது எம்பெருமானிடம் நீலமே கனிப மஞ்சள புஞ்சல மனந்தசயம் துவாம் அப்ஜபாணி பதமம் புஜ நேத்திரம் நேத்திர சாக்குரு கரீச சதாமே. கரீசன் வரதாது பெருமாள் கிட்ட, நான் உன்னை என் கண்ணாலே பார்க்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார். நீலமேகனிபம் அஞ்சன புஞ்ச சியாம குந்தலம் அனந்தசயம் துவம். மிக மிக சியாமனாக இருக்கான், அழகான திருக்குறள் கட்டளைகளோடு இருக்கான், கையிலே அனந்தன் முதலான சர்ப்பங்களை திருவாபரணமாக கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட வரதராஜ பெருமானை நான் கண்களாலே நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு பல இடத்துல சொல்றேன். கண்களை எல்லாம் இழந்து நின்ற கூறத்தாழ்வா கண்களாலே எம்பெருமானை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த சாப்பல்யத்துக்கு உதாரணமா சொல்றேன். கண் இல்லாத போது எப்படி பார்க்க முடியும், கண் இருந்தாதானே பார்க்க முடியும். ஆனா கண் இல்லையே அப்படின்னா சபலத்துவம், அதுதான் கண் இல்லாமையே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆ யதாட்சம் அபிஜாத போலம் பாரணீயதி வர பிரதஜின்மே. பாரணையா வரணுமா அப்படின்னா ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி இன்னைக்கு பாரணை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அது மாதிரி கண்ணுனாலே தவம் கிடந்து 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 கடைசியில அந்த எம்பெருமானை பார்த்தால் எப்படி அவ்வளோ ஆனந்தமாக பாரணை பண்ற மாதிரி, பட்னி இருக்கவன் சாப்பிடற மாதிரி பட்னி இருந்து எம்பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற. இதே மாதிரி பல இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். ஆழ்வான் வந்து ஆழ்வானுடைய விடா அப்படின்னு சொல்லலாம், ஆழ்வானுடைய ஆசை. எப்படி ஆனால் நம்மாழ்வார் அவருடைய விடாய் அதை பத்தி கடைசி பாட்டுல சொல்றாரோ, எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு 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 அப்படிங்க. அவ அவர் சூழ் அதுக்கு முன்னாடி சூழ்ந்த கண்ணாந்தீர்ந்த முடிவில் பெரும் பாழைய சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் சோதி சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞானம் இன்பமேவோ சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா, எல்லாத்த காட்டிலும் பெருசு என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வானுக்கும் இது ஆசை அப்படின்னு, அதனாலும் நான் இந்த மாதிரி ஒன்னு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் ஆழ்வான் சொன்னதுன்னா கூறத்தாழ்வார், ஆழ்வார் அப்படின்னா நம்ம ஆழ்வார். அப்போ இந்த மாதிரியாக ஆசைப்படுதல் அப்படிங்கிறது தான் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு ஒரு அழகு. நல்லா எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை நமக்கெல்லாம் கத்துக் கொடுக்குறேன். போனோம் சேவிச்சோம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்துருக்கோம் அப்படிலாம் இல்லை, ஆசைப்பட்டு சேவிக்கணும். அந்த ஆசைங்கிறது எம்பெருமானை சேவிக்கணுங்கிற ஆசை மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு மேல 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 போய் அது பேராசையாக இருந்து நித்திய சூரியர்கள்லாம் எப்படி சேவிக்கிறாளோ அந்த மாதிரி சேவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு வந்திருக்கு. என்ன செவலனோ என்கிற அதான் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற என் செய்யேன் பாவியேனே ஏழு ஏன் ஏழு ஏனே. இங்க இருக்கிற பாசுரங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் தொண்டளிப்புரியாக திருமாலையிலே
அழகாக சொல்ற. அடுத்த பாசுரம், நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனதாவியுள்ளே, நாக்கு நீள்வன் ஞானமில்லை நாள் தோறும் என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய் நின்னை அறிந்தறிந்தே. எம்பெருமானே எப்பொழுதுமே நிரந்தரமாக என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலும் இன்னும் இரண்டுக்கும் வெளியே உள்ள பல பொருள்களிலும் என்னுடைய இந்திரியங்களிலும் எல்லா இடத்திலும் நீ நிறைந்து நிற்கிறாய். நீ இல்லாததே கிடையாது என்றும்படியாக எல்லா இடத்திலையும் அந்தராத்மாவாக நிற்கிறாய். அப்படிப்பட்ட உன் சொரூபத்தை நான் மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறேன். நீ எனக்கு உன் சொரூபத்தை கண்ணுக்கு காட்டவில்லை, ஆனாலும் நான் அதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு நோக்கி நோக்கி நீ வரக்கூடிய பக்கத்தை பார்த்து பார்த்து உன்னையே காணும் ஆசையுடன் நான் இருக்கிறேன். நான் என்னுடைய மனசுக்குள்ளே மிகவும் ஆசைப்பட்டு நிற்கிறேன். எனக்கு விவேகமே இல்லையே, எதுக்கு ஆசைப்படணும் என்பதே தெரியவில்லையே என்பதாக அர்த்தம். என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தின் எள்ளும் நீக்கமின்றி எங்கும் சன்னிதாய் நின்று இருந்து வைத்து உன்னை எனக்கு காட்டாதொழிகிறது. உன்னை காட்ட நினையாமை என்றும் என்னும் இடம் அறிந்து வைத்து பின்னையும் நோக்கி நோக்கி உன்னை காண்பான் நான் என்னுள்ளே ஆசைப்படா நிற்பன் என்ன அஜ்ஞனோ என்கிறார். அழகான வார்த்தை. பெருமாளை நாம் சேவிக்க முடியல. ஏன் சேவிக்க முடியல? அவன் பக்கத்துல இல்ல, சீவை குண்டத்துல இருக்கான், அதனால சேவிக்க முடியலன்னா அது கிடையாது. எங்கேயுமே இருக்கான், அவன் இல்லாதையுமே கிடையாது. எங்க இருக்கான்னா என்னுடைய ஆக்கை எள்ளும் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கான். வெளியில எங்கேயும் போக வேண்டாம், இருக்கும் இடம் உள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான், ஆத்மாவுக்குள்ள இருக்கான், சரீரத்துக்குள்ள இருக்கான், ஆத்மாவுக்கு வெளியில இருக்கான், சரீரத்துக்கு வெளியில இருக்கான், இந்திரியங்கள்ல இருக்கான், நாம் பார்க்கக்கூடிய வஸ்துகள்ல இருக்கான். எங்கதான் இல்ல, எல்லா வஸ்துலையும் பெருமாள் நீக்கமின்றி எங்கும் நிறைந்த அப்படின்னு எல்லா இடத்துலயும் பெருமாள் வந்து இருக்கார். ஆனால் அப்படி இருந்து கொண்டு வைத்தே நமக்கு பார்க்க முடியாதபடி இருக்கான். அப்படின்னா அப்போ அப்படிப்பட்டவனை போய் நாம் போய் எப்படி பார்க்க முடியும்? அதாவது என்ன கேட்டா, பெருமாளை கண்களாலே பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, இந்த ஆசை வந்துதான் உனக்கு வந்துதான் நம்ம கிட்ட கேட்டா அடி எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை பார்க்க முடியாதுன்னு நல்லா தெரியும். எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான்ங்கிறது நல்லா தெரியும். வேதாந்தங்கள்ல சொல்லிருக்கபடினாலையும் ஆழ்வார் ஆச்சாரிய சீசுக்திகள் சொல்லிருக்கபடினாலையும் ஆச்சாரியன் காலட்சேபத்தில் சொல்லி வச்சபடினால இதெல்லாம் புரிஞ்சென்று எம்பெருமான் இல்லாத இடமே கிடையாது, எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமையா இருக்கான். ஆனால் அவனை பார்க்க முடியாது, ஏன்னா பார்க்கும்படியாக அவன் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சபடினால நமக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவனை பார்க்கணுங்கிற ஆசையை நமக்கு வரல. ஏன்னா அந்த பார்க்க முடியாமதானே இருக்கான், பார்க்க முடியாது இருந்தா பரவாயில்ல, பார்க்க முடியாதபடிதான் இருக்கான், அதனால அவனை பார்க்க வேணுங்கிற ஆசையை வரல. ஆனா ஆழ்வார் என்ன சொல்ற, எனக்கும் தெரியும் நீ எல்லா இடத்துலயும் இருக்கன்னு தெரியும், எனக்கு உள்ளேயும் இருக்குன்னு தெரியும், வெளியேயும் இருக்கன்னு தெரியும், நீ பார்க்க முடியாமல் உன்னை காண மாட்டாதே நீ வந்து ஓய்ஞ்சின்னு இருக்க அப்படிங்கறதும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு வைத்தும் நான் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உன்னையே நோக்கி கொண்டிருக்கேனே, நான் என்ன முட்டாளோ? என்ன பார்க்க மாட்டாம வந்துட்டாங்க தெரிஞ்சுன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இது என்ன அஜ்ஞனோ என்கிறார், என்ன முட்டாள்தான் அப்படின்னு தன்னைத்தானே நின்று கொள்கிறார். அதற்கான பிள்ளான் வார்த்தையும் உன்னை காட்ட நினையாமே என்னும் இடம் அறிந்து வைத்து உன்னை காட்ட நினையாமே, நீ எனக்கு உன்னை எனக்கு காட்டாம இருக்கா,
நீ எனக்கு காட்டாம இருக்க, நீ உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்க, ஆனா நீ உன்னுடைய திருவுருவத்தை எனக்கு காட்ட மாட்டாங்கிறது தெரியும். அது தெரிஞ்சு வைத்து தெரிஞ்சுமே பின்னையும் நோக்கி நோக்கி உன்னை காண்பான், யான் என்னுள்ளே ஆசைப்படா நிற்பன், அப்புறம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்ன முட்டாள்தனம்? என்ன அஜ்ஞனோ என்கிறார், ஞானம் இல்லை எனக்கு, ஞானம் இருக்கிறோம் இந்த காரியத்தை செய்வான் அப்படின்னு இந்த பாட்டுக்கு தாற்பயம். நோக்கி நோக்கி உன்னை காண்பான், நான் நோக்கி நோக்கி உன்னையே எதிர்பார்த்து நோக்கி எதிர்பார்த்து நோக்கி உன்னை பார்க்கணும் இருந்திருக்கேன். எனது ஆவியுள்ளே நாக்கு நீழ்வன் ஞானம் இல்லை, நான் எனது ஆவியுள்ளே என்னுடைய மனசுக்குள்ளே நாக்கு நீழ்வன் ஆசையோட இருக்கேன்னு அர்த்தம். நாக்கு நீளம் அப்படின்னா அதிக ஆசை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அதிக ஆசையா இருக்கணும்னு அவனுக்கு நாக்கு நீளம் அப்படின்னு சொல்லுவான். லோகத்து வழக்கு ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறாலும் அவளை சொல்லுவான். அந்த மாதிரியாக என்னுடைய மனசானது ஒன்னு விஷயத்துல நாக்கு நீளும்படியாக இருக்கு. ஞானம் இல்லை நாள்தோறும் என்னுடைய நாக்கு நீள்வன், ஞானம் இல்லை எனக்கு, ஞானமே இல்லை. ஏன்னா எதை ஆசைப்படணும் தெரியல, உன்னை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு பார்க்க ஆசைப்படுறேன். நீ எப்படிப்பட்டவன்னா, நாள்தோறும் என்னுடைய ஆக்கை உள்ளும் ஆவி உள்ளும் அல்ல புறத்தில் உள்ளும், நாள்தோறும் எப்பொழுதுமே என்னுடைய ஆக்கை உள்ளும் என்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்க, ஆவி உள்ளும் ஆத்மாவுக்குள்ள இருக்க, அல்ல புறத்தில் உள்ளும் வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள் விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளும் இருக்க, நீக்கமின்றி இது ஒன்னும் பாக்கி இல்லாமல் எங்கும் நின்றாய், எல்லா இடத்திலும் நீ நின்று கொண்டே இருக்கிறாய், ஒரு பிரதேசமும் விடாமல் நீ இருப்பவனே, நாள்தோறும் நின்றாய் எப்பொழுதும் இருக்கேன், நின்னை அறிந்தறிந்தே. ஒருவேளை எம்பெருமான் இல்லை அப்படின்னா அவனை பார்க்க முடியல, இதோ அவன் அங்க இருக்காருப்பா, இங்க இல்லப்பா, நம்ம இங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இருக்கார், உள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார், உள்ள இருக்கிறதான பார்க்க முடியல, உள்ள இருக்கிற எம்பெருமானை மனசுனால பார்க்கணும், அதுவும் பார்க்க முடியல. அப்போ ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய், என்னை அறிந்தறிந்தே, என்ன அப்படி தெரிஞ்சின்றேன், நீ அப்படி இருக்கேன்னு அறிந்து அறிந்தே, என்னை அறிந்து இல்லை, என்னை அறிந்து அறிந்தே, அறிந்தறிந்தேனா ஒரு தடவைக்கு பல தடவை, பல தடவை ஆசிரியர் காலட்சேபம் சொல்லி பல தடவை கேட்டாச்சு, இதே விஷயம்தான் பல இடங்கள்ல கேட்டாச்சு, இதே விஷயம்தான், எம்பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான் ஆனா கண்ணால பார்க்க முடியாது, ஆனாலும் என் மனசுக்கு நாக்கு நீழ்வன் அத்தியந்தம் ஆசை இருக்கு. நாக்கு நீழ்வன் ஞானம் இல்லை, அதான் எனக்கு ஞானமே இல்லை அப்படிங்கிற நாள்தோறும் என்னுடைய ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாய், நின்னை அறிந்தறிந்தே, அறிந்தறிந்து தேடி தேறி யான் எனதாவியுள்ளே நிறைந்த ஞானமூர்த்தியாயே நின்மலமாக வைத்து பிறந்தும் செத்தும் நின்றிடரும் பேதமை தீர்ந்தொழிந்தேன், வருந்துழாய் என் கண்ணி அம்மா நான் உன்னை கண்டு கொண்டேன். அழுவார்படியாக எம்பெருமானை நினைத்து உன்னை பார்க்கணும் பார்க்கணும் என்பதாக ஆசைப்பட்டு அரற்றி கொண்டிருந்தார். இனிமேல் கொஞ்சம் வித்தியாசமானு பார்க்கணுங்க. எம்பெருமான் கேட்டாராம், ஏன் இப்படி சத்தம் போட்டுருக்கு, என்ன ஆச்சு, உனக்கு பயமா, சம்சாரத்தை பார்த்தா பயமா இருக்கா, சம்சாரத்துல பிறந்தும் செத்தும் இந்த மாதிரி பல துக்கங்கள்லாம் பட்டும் இப்படி இருக்கணுமேனு இதை பார்த்து பயமா இருக்கா, பயத்தினால்தானே கூப்பாடு போடுவாரு, ஐயோ நான் எங்க இருக்கேன், நான் உன்னை எங்க பார்ப்பேன், எங்க இருக்கேன்னு கூப்பிடுறதா, பயத்தினால்தானே கூப்பிடுவான், உனக்கு ஏதாவது பயம் இருக்கா அப்படின்னு கேட்டா. ஆழ்வார் சொல்ற, எனக்கு சம்சாரக துக்கத்துல பயம் இல்லை, ஏன்னு கேட்டானா உன்கிட்ட பக்தி இருக்கிறபடினாலே என்னுடைய சம்சார துக்கங்கள்லாம் போயிடுச்சு, அதற்காக நான் இப்போ கூப்பிடுறது அந்த துக்கம் போகணுங்கிறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்ற இந்த பாசுரத்துல. அதாவது
பாட்டுக்கு அர்த்தம், நரும் துழாயின் கண்ணி அம்மா, நல்ல மனம் வீசக்கூடிய திருத்துழாய் மாலையை உடைய சுவாமியே, நான் நீ மிகவும் போக்யனாக இருப்பவன் என்பதாக உன்னை தெரிந்து கொண்டு அதை மனதாலேயே நன்கு அனுபவித்து அனுபவித்து அப்படியே என் மனதை தேற்றிக்கொண்டு நான் இருக்கிறேன். பூர்ண ஞானரூபனான உன்னை ஆச்சரியமான திருமேனியுடன் கூடிய உன்னை என் மனசுக்குள்ளே நிர்மலமாக மிகவும் நன்கு படியும்படியாக நான் வைத்தேன். அதனால் என்னுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்து கொண்டேன். பிறந்தும் சம்சாரத்திலே பிறந்தும் சம்சாரத்திலே இறந்தும் நடுவே இதே யாத்திரையாக இப்படியே போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கக்கூடிய என்னுடைய கஷ்டங்களெல்லாம் நான் தீர்த்து விட்டேன். ஏனென்றால் உன்னையே என் மனதில் வைத்தபடியால் இது சாத்தியமாயிற்று. ஆகையால் இதற்காக நான் உன்னை இப்போது அகற்றவில்லை என்றாக சொல்றேன். ஆழ்வார் எம்பெருமானை கூப்பிடுவது ஒரு ஆசையினாலே. எம்பெருமானை காண வேண்டும் என்கிற ஆசையினாலே தானே தவிர சம்சார துக்கங்கள் எல்லாம் போக வேணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. எப்பவுமே ஆபத்துக்காக கூப்பிடுறதுங்கிறது வேற, ஆசையினால கூப்பிடுறதுங்கிறது வேற. ரெண்டு பேருமே சத்தம் போடுறான் அந்த கட்டம். குழந்தையே பசிக்காக அழு, அம்மா அம்மா அழும். அதே குழந்தைய அம்மாவை கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசைக்காக அழும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அழுகை ஒரே மாதிரியா இருந்தா கூட குழந்தையினுடைய பாவத்துல வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரியாக அழுவார் ஆச்சாரியர்கள்லாம் எம்பெருமானே எம்பெருமானே என்று பிதற்றுவது இதெல்லாம் சில பக்கம் பார்த்தா சம்சார பயத்தினால் இருக்கும். அப்பா இந்த பயம் தாங்க முடியலப்பா, சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் பொறுக்க முடியலையே என்னால, அதனால நீ வரமாட்டாயா அப்படின்னு கூப்பிடுறதா இருக்கும். சிலதெல்லாம் ஆசையினாலே கூப்பிடுறதா இருக்கும். உன்னை பார்க்கணும்னு ஆசை. இங்க ஆழ்வார் வந்து எம்பெருமானை கூப்பிட்டுருக்காரு இல்லையா, இத்தனை பாசனங்களா, ஆறு பாசனம் ஆச்சு. ஆழ்வார் எதுக்காக கூப்பிடுறார் அப்படிங்கிறது ஏழாம் பாட்டிலையும் எட்டாம் பாட்டிலையும் இருக்கு. அதுல ஏழாவது பாசுரத்திலே நான் சம்சார துக்கத்துக்கு பயந்து உன்னை கூப்பிட்டேன்னு நினைக்காத அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா எனக்கு சம்சார துக்கம் கிடையாது. நான் எப்போ உன்னையே நினைச்சுட்டு இருக்கணும், எனக்கு எப்படி சம்சார துக்கம் இருக்க முடியும்? என் மனசு முழுக்க நீ நிறைஞ்சி இருக்கும்போது எனக்கு துக்கம் எப்படி தெரியும்? அதனால அதுக்காக கூப்பிடல. பின்ன எதுக்காக கூப்பிடுறேன்னு அது அடுத்த பாட்டில் சொல்றேன். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக ஆசையினாலே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அறிந்தறிந்து தேறி தேறி யான் எனதாவியுள்ளே, நான் அறிந்து நன்னா தெரிஞ்சு உன்னை பத்தி நன்னா தெரிஞ்சுருக்க, தேறி தேறி அனுபவித்து அனுபவித்து நடக்கும். இங்க என்ன துக்கம் வந்தாலும் எம்பெருமானை நினைச்சிருந்தா ஒரு தேடுவேன் தேறிடுவேன். மறுபடியும் எம்பெருமான் நினைச்சுன்னா தேறிடுவேன். துக்கமெல்லாம் துக்கமே கிடையாது. யான் எனதாவியுள்ளே, நான் அறிந்தறிந்து தேறி தேறி இருக்கக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். எனதாவியுள்ளே நிறைந்த ஞான மூர்த்தியாயை, பூர்ண ஞானஸ்வரூபம் விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் அப்படிங்கிறது பூர்ண ஞானஸ்வரூபமான திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பூர்ண ஞானஸ்வரூபன் திருமேனி உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். நிறைந்த ஞான மூர்த்தியாயை அழகா சொல்ற பாருங்க. ஞான சக்தி பல ஐஸ்வர்யாதி குணங்களாலும் சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரியாதி கல்யாண குணங்களாலும் பரிபூர்ணமான உன் திறத்திலுள்ள விசத விசத தர விசதம பிரத்யக்ஷதாபன்ன நிர்திசய பக்தி ரூப ஞானத்தாலே
என்னுடைய அந்த சாம்சாரிக துக்கம் எல்லாம் நிரஸ்தமாயிற்று, அதற்கன்று நான் இப்போது படுகிறது, நான் அதற்காக கூப்பிடலன்னு சொல்ற. நிறைந்த ஞான மூர்த்தி ஆயே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தாற்பயம் சொல்ற, நல்ல நிறைந்த ஞான மூர்த்தி ஆனே ஞானே, ஞான சக்தி பல ஐஸ்வர்யாதி குணங்களாலும் அப்படிங்கிற எல்லா பிராணியும் நிறைந்திருக்காங்க. ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வராங்கல்ல, அந்த மாதிரி நருந்துழாய் என் கண்ணி அம்மா அப்படின்னு வந்து திருத்துழாய் சுடா இல்லையா, கண்ணினா மாலைன்னு அர்த்தம், திருத்துழாய் மாலை உடையவன். அதுக்குதான் பிள்ளை சாதிக்கிற சௌந்தரிய சௌகந்திய சௌகுமாரியாதி கல்யாண குணங்களாலும் படிபூர்ணமான அப்படின்னு. அப்போ நல்ல சௌந்தரியம் எங்களுடைய திருமையிலே சௌந்தரியம் சௌகந்தியம் எல்லாம் இருக்கு, திருத்துழாய் வேற சேர்ந்திருக்கு. அப்ப கேள்வி என்ன, அப்போ உன்னையே நின்மலமாக வைத்து, நின்மலமாக வைத்து அப்படின்னா நல்லா விசதமாக இருக்கணும், விசத விசத தர விசதம பிரத்யக்ஷதா பண்ண நேரத்தை செய்ய பக்தி ரூப ஞானத்தானே. அதாவது என்னுடைய மனதுக்குள்ள ஒன்று வச்சிருக்கேன், நல்லா விசதமாக தெளிவான இருக்கும், தெளிவா வச்சிருக்கேன், ரொம்ப தெளிவா வச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப தெளிவா வச்சிருக்கேன் என் மனசுக்குள்ள, இதற்கு மேலே விசதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள உள்ள வச்சிருக்கிறதே நேர பாக்குற மாதிரி இருக்கு. எப்பவுமே மனசுக்கு வரக்கூடிய ஞானம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அது கண்ணில் பாக்குற மாதிரி மனசுனாலே பார்க்க முடியும், அந்த அளவு ஆயிடும் மனசுக்குள்ளே அந்த காட்சி வரும். இது தர்சன சமானாகார ஞானம் அப்படின்னு பெயர். தியானம் பண்றவாளுக்கு வருமா அப்படி, மனசுக்குள்ளேயே எம்பெருமானியே நினைச்சுன்னு வேற விஷயமே இல்லாமல் தியானம் பண்ணி 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 வெளியில எப்படி கண்ணால பகவானை பார்க்கிறோமோ மாதிரி உள்ள மனசுக்குள்ள பகவானை பார்க்க முடியும், அந்த மாதிரி பார்க்க முடியல, பார்க்க முடியல அந்த அளவு பரிச்சை, எப்பவுமே ரொம்ப பரிச்சை அதிகமா எடுத்து வச்சுக்கோங்க, மனசுக்கே தெரியும் அந்த மாதிரி வந்துருமா. அப்படி ஒன்னை நிர்மலமாக வைத்து, பிறந்தும் செத்தும் நின்று இடரும் பேதமை தீர்ந்தொழிந்தேன் அப்படி, என் மனசுக்குள்ள நீ இருக்கோ இருக்கும்போது எனக்கு என்ன குறை, புனரபி ஜனனம் புனரபி மரணம் பிறந்தும் செத்தும் இடரும் பேதமை, இடரும் பேதமை பிறந்தும் செத்தும் இதுக்கு இடை கிடைக்கிற போய் போய் தடுமாறக்கூடிய ஒரு அவிவேகம், பிறக்கிறது சாக வேண்டியது சாக வேண்டியது பிறக்க வேண்டியது இதிலே தடுமாறி நிற்க வேண்டியது இதெல்லாம் தீர்ந்து ஒழிந்தேன், இதெல்லாம் மொத்தம் போயிடுது, இனிமே ஒன்றும் கிடையாது. நருந்துழாய் என் கண்ணி அம்மா நான் உன்னை கண்டு கொண்டேன், நான் உன்னை மனசினாலே கண்டுகொண்டு என்னுடைய துக்கங்கள் எல்லாம் தீரப்பெற்றேன், அவ்வளவுதான் இதுல இருக்கு. இப்போ இதனால என்ன கேட்டா, நான் அதுக்காக உன்னை கூப்பிடலை, உன்னை கூப்பிட்டு என் சம்சார துக்கம் போகணுங்கிறதுக்காக இல்லை, அது ஏற்கனவே எனக்கு போயிருக்கு அப்படின்னு தாத்பரியம். அது அடுத்த பாட்டில் வரும்போது அந்த தாத்பரியம் ஸ்பஷ்டமா இருக்கு. இப்ப முதல்ல பிள்ளை ஆரம்பமே அதான் சொல்ற, ஜென்ம ஜரா மரணாதி சாம்சாரிக துக்கம் அபிலோகிக்கிறது என்றும் பயத்தாலே கூப்பிடுகிறீரோ, ஏன் தான் இப்படி ஆர்த்தராய் கிடந்து நீர் கூப்பிடுகிறீர் அப்படின்னு கேட்கிறார். சம்சார பயத்தினால கூப்பிடுறாரா, எப்படி ஏதோ பெருசோ பெரிய ஆபத்தில் இருக்க மாதிரி கூப்பிடுறீங்கன்னா, நான் அதுக்காக கூப்பிடலை ஆசையினால கூப்பிடுறேங்கிறது அடுத்த பாத்திர அப்படியாக. நருந்துழாயின் கண்ணியம்மா நான் உன்னை கண்டுகொண்டே என்பதாக தெரிவிக்கிற தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்த்தோம். ஆபத் பந்துத்வ தீப்தம் நிரவதிக மகானந்ததம் கிராந்தலோகம் துர்தர்சம் தேவதானாம் பிதரமனுபதி சர்வபூதாந்தரஸ்தம் பூர்ண ஜானைக மூர்த்திம் திருத சுப துளசிம் சக்கரநாதம் ஸ்ருதீனாம் விஸ்ராந்தி ஸ்தானமீசம் விசத பகுணம் ராக சின்னசாரிஹி. ஸ்பஷ்டமாக எம்பெருமாண்டி பல குணங்களை இன்று அனுபவிக்கிறார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதிலே நாம் இன்றைக்கு பார்த்த இந்த ஐந்தாவது பாசுரத்திலே முதல் முதல்ல பிதரம் அனுபதின், பிதரம் நமக்கெல்லாம் பிதானாக அப்பனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது, அப்பனே அடலாகி யானே ஆள் கடலை கடைந்த துப்பனே அப்படின்னு சொல்லியது. அதுல அப்பனே அப்படின்னா சுவாமின்னு ஒரு அர்த்தம், அப்பன்னா அப்பாவாக இருக்கக்கூடியவர், பிதரம் அப்படிங்கிறார், பிதானாலே ரட்சகன் தான்,
சம்ஸ்கிருத்தில வேதத்தெல்லாம் பிதான் வந்தா ரக்ஷகன் அர்த்தம். அப்போ பத்தினானும் ரக்ஷகன் தான் அர்த்தம். ரக்ஷகன் சுவாமியா இருக்கக்கூடியவன், தகப்பனாக இருக்கக்கூடியவன் எல்லாம் அர்த்தம். இதுல அப்பனேன்னு சொல்லிட்டு எப்போ எப்போ யாருக்குன்னா சொல்லாதப்படினால அனுபதின் உபாதி இல்லாத அப்பன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா அடலாழி அவனே தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்தை எல்லாம் போக்கக்கூடிய அப்பன், ஆள் கடலை கடை இந்த தன்னை சேர்ந்தவர்களுக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அப்பன். இப்படி உன் தோள்கள் நான்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு பரம போக்கியமாக அனுபவிக்கத்தக்கவனாக இருக்கக்கூடிய அப்பன் அப்படின்னா ஒரு குறைவும் இல்லாத அப்பன் அர்த்தம். அதனால அப்பன்னே எம்பெருமானுக்கு திருநாள். அதனால தகப்பனாக இருக்கிறபடினாலே அப்பனாக இருக்கிறபடினாலே தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் அழகாக செய்யறான். அப்பன்னா சாதாரண லோகத்தில் இருக்க மாதிரி கிடையாது. லோகத்தில் சண்டை வரும், சச்சல் வரும், ஆனா இதெல்லாம் அப்படக்கு பிள்ளைக்குமே வரும். ஆனா இது அப்படி கிடையாது. நிருபாதியான அப்பன் அவன் ஒரு நாளும் நம்மை வேண்டாம் என்று சொல்ல மாட்டான், நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால பித்தரம் அனுபதிம் அப்படிங்கிற சர்வபூதாந்தரஸ்தம் எல்லா வஸ்துக்களுக்குள்ளையும் இருக்கக்கூடியவன் எம்பெருமானை அடுத்த குணம். அடுத்த பாட்டிலே சொல்லும் போது ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் அல்ல புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றாள். சரீரத்துக்குள்ள இருக்கான், ஆத்மாவுக்குள்ள இருக்கான், வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் இருக்கான், எல்லா வஸ்துலையும் பூர்ணமாக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால்தான் சர்வ பூதாந்தரஸ்தம் எல்லா பொருள்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பூர்ண ஞானைக மூர்த்தி நிறைந்த ஞான மூர்த்தியாகவே அது அப்படியே அமைக்கத்துல போட்ட நிறைந்த பூர்ண ஞான ஞான மூர்த்தி ஏகமூர்த்தி பரிபூர்ண ஞான சுரூபனாய் அப்படின்னு அர்த்தம். மூர்த்தினா இந்த இடத்துல சுரூபம் அர்த்தம் வச்சுக்கோங்க. ஞானஸ்வரூபமாக பரிபூர்ண ஞானஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பூர்ண ஜானைக மூர்த்தி திருத சுபதுலசி. இங்கே பூர்ண ஜானைக மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான் அவனை நிர்மலமாக வைத்தேன், அவனை என் மனசுக்குள்ள வைத்தேன், நான் வந்து பிறந்தும் செத்தும் நின்றடரும் பேதமை தீர்ந்துள்ளேன், சம்சார துக்கங்கள் எல்லாம் நீக்கப்பெற்றேன்னு சொல்றேன். ஞானைக்கு மூர்த்தி அப்படின்ற ஞான சக்தி பல ஐஸ்வர்யாதி குணங்களாலும் பரிபூர்ணமான அப்படின்னு ஞானம் சொன்னது உபலட்சணம். ஞான சக்தி பல ஐஸ்வர்யம் முதலானதெல்லாம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பிள்ளான் அர்த்தம் சாதித்தார். அதனால அதே மாதிரி இங்கேயும் ஞானத்தை உபலட்சணமாக வைத்துக் கொள்ள வேண்டியது. பூர்ண ஜானைக மூர்த்தி அப்படின்னு எம்பெருமான்டே உத்தமமான அவனுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு குணம். அதே இங்கே சொன்ன பூர்ண ஜானைக மூர்த்தி அதே மாதிரி தம்முடைய தோஷங்களை எல்லாம் ஆழ்வார் இங்கே நமக்காக சொல்லி காட்டுறார் என்று பார்க்கிறோம். துஷீலோ மாம்சு நிரவதி துரிதோ வீத்தலஜோ விலோலஹ அழகாக நம் மூணு விஷயம் பார்த்தோம். அதாவது நாலு அஞ்சு ஆறு பாட்டுல நாலாவது பிள்ளை அழகா சொல்ற நாலாவது பாட்டுல நான் வெட்கம் இல்லாதவன் அப்படின்னும், அஞ்சாவது பாட்டுல நான் சபலம் உடையவன் அப்படின்னும், ஆறாவது பாட்டுல நான் ஞானம் இல்லாதவன் அப்படின்னும் ஆழ்வார் சொல்றாரா. வெட்கம் இல்லாதவன் எதுக்கு நான் ஆசைப்படணும் இல்லை, நம்ம பாட்டுக்கு ஆசைப்பட்டு இருக்கேன். நான் செப்பலன் யார் யாருக்கு ஆசைப்படணும்னு அவசியம் இல்லை, நம்ம பாட்டுக்கு பேராசைப்பட்டு இருக்கேன். நான் ஞானம் இல்லாதவன் ஏன்னா எம்பெருமானை பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பிள்ளை அழகா சொல்ற. நாலாவது பாட்டுல சொல்ற என்ன நிர்லஜ்ஜனோ என்கிறா, நான் என்ன நிர்லஜ்ஜ வெட்கம் கிட்டவன் கொடுக்குன்னு. அஞ்சாவது பாட்டுல என்ன செப்பலனோ என்கிறார், நான் ஏதோ செப்பலம் போலருக்கு பேராசைப்படுறவன் போல இருக்குன்னு. ஆறாவதுல என்ன அஜ்ஞனோ என்கிறார், என்ன முட்டாளோ என்னன்னு கேட்டா என்ன அஜ்ஞம் எப்படிப்பட்ட ஒரு முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அந்த மூணு விஷயம் நாலு அஞ்சு ஆறுல அது அப்படியே சுவாமி தேசியன்னு சொல்ற பாருங்க. புல்லான் சீசுக்கு அப்படியே வச்சுட்டார்.
விலஜ்ஜஹா நாலாவது பாட்டுல லஜ்ஜை இல்லாதவர். விலோலஹா அஞ்சாவது பாட்டுல விலோலன் விசேஷமாக சஞ்சலம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். வடிவழகை காண வேண்டும் என்கிற சாபல்யத்தை உடைய பிரேட்சாஹீனஹா ஞானம் இல்லாதவன் அப்படிங்கிற நாக்கு நீழ்வன் ஞானம் இல்லை அப்படின்னு தான் சொல்ற. அதனால ஞானம் இல்லாதவன் அந்நியசங்கா கிருதம் அபி லகயன்னே. அடுத்து அறிந்தறிந்து, அதாவது அவன் எம்பெருமானுக்கு, அவன் எம்பெருமான் இவருக்கு செய்த உபகாரங்கள் அறிந்தறிந்து தேறி தேறி அப்படின்னு எம்பெருமானே நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். தேறி தேறி எம்பெருமானே மனசுனாலே நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கார். ஆனா அதெல்லாம் போராது அப்படிங்கிறார். அறிந்தறிந்து தேறி தேறி யான் எனதாவி உள்ளே கொஞ்சம் இந்த பாட்டில் அழகான விஷயம். இதுல தன்னுடைய தோஷத்தை ஆழ்வார் என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். அவர் தன்னுடைய குணத்தை சொல்லுகிறாரு. அறிந்தறிந்துங்கிற நான் நன்னா தெரிஞ்சுட்டேங்கிற தேறி தேறி அப்படிங்கிற தேறி தேறினா இன்னும் நன்னா விசேஷமாக தெரிஞ்சுண்டு அதை மானசத்துல அதாவது தெரிந்து கொண்டு அனுபவித்து கொண்டு வரும் ரியலைஸும் பண்ணிட்டேன். அதனால என்னுடைய சம்சார துக்கங்கள் எல்லாம் தீர்க்கப்பெற்றேன் நானு அப்படின்னு நிறைய. அப்படி பார்த்தா ஆழ்வார் தன்னுடைய குணத்தை தான் சொல்லுகிறார். தோஷத்தை என்ன சொல்லுகிற சம்சார துக்கங்கள் எல்லாம் போச்சு உன்னை புரிஞ்சுட்டுட்டேன் மனசனால அனுபவிச்சுட்டு இருக்கேன் சொல்றாரு அப்படின்னா அதுக்குதான் சுவாமி சொல்றார் கிருத்தம் அப்பி லகயன்னே இது போறாதுன்னு இருக்காராம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பூர்வம் அவன் உபகரித்த மானச அனுபவம் மாத்திரம் பரியாத்தம் அன்று என்றும் இதெல்லாம் போறாது. இன்னும் நல்ல அனுபவம் வரணுமே. கண்களாலே என் பெருமானை பார்க்க வேண்டுமே. அதை நான் பார்க்க முடியாதபடி இருக்கேனே. பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. இந்த ஆசையை கிடைக்காம இருக்கே அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றதுக்காக தாற்பயம். தன்னுடைய யோக்கியதையை சொல்றதுல தாற்பயம் இல்லை. எல்லாம் ஆபத்தினாலே கூப்பிடல, ஆசையினால கூப்பிடுறேன் சொல்ல போற. அதனால என்னுடைய ஆபத்துகள் எல்லாம் போயிட்டு ஆனாலும் நீ பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கேன் அதனாலே கூப்பிடுறேன் கூப்பிடுறதுதான் சொல்ற. ஏன் அலட்டிருக்கிறேன்னு கேள்வி. என்னுடைய சோகமெல்லாம் ஒண்ணும் இல்ல, சம்சார சோகம் ஒண்ணும் இல்ல, பண்ணியே அரட்டுகிறேன். சம்சார சோகம் இல்லாமையும் அரட்டின் இருக்கேன் அதுதான் அப்படின்னு சொல்றேன். இப்படியாக ஆழ்வாருடைய நிறைவையும் இந்த பாசனங்களிலே ஆழ்வார் விண்ணப்பம் என்பதை நாம் அனுபவிக்கிறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.